ஃப்ரெண்ட்ஸ், 2 மினிட்ஸில் ஒரு ஸ்டோரி. ஒரு ஊரில் ஒரு பையன் இருக்கான். அவன் பேர் தாமஸ். ஒரு நாள் அவன் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரும்போது அவன் கையில் ஒரு லெட்டர் இருக்குது. அதை பார்த்து அந்த பையனோட அம்மா, என்ன லெட்டர்டா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பையன், அம்மா அம்மா டீச்சர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த லெட்டரை அவங்க அம்மா கிட்டே கொடுக்குறான். அதை பார்த்ததும் அவங்க அம்மா கண்ணெல்லாம் நிறையுது. அந்த லெட்டரை அந்த பையன்கிட்ட படித்து காட்டுறாங்க. உங்கள் பையன் ஒரு பெரிய ஜீனியஸ், அவனை ட்ரெயின் பண்ணுற அளவுக்கு எங்கள் ஸ்கூலில் எஃபிஷியண்டான டீச்சர்ஸ் கிடையாது. உங்கள் பையனுக்கு ஏற்ற ஸ்கூலும் இந்த ஸ்கூல் இல்லை, அதனால அவனை நீங்களே ட்ரெயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு படிக்கிறாங்க. தாமஸ் மொத்தமாகவே ஒரு 3 மாதம்தான் ஸ்கூல் போயிருப்பான். அந்த லெட்டர் அவன் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறான். எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்து ஃபிசிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸில் நிறைய இன்ட்ரெஸ்ட்டை டெவலப் பண்ணிக்கிறான். கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறமா அந்த பையனோட அம்மா இறந்து போயிடுறாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த செஞ்சுரிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வென்டர் ஆகிறாரு. லைட் பல்ப், மூவி கேமரா, இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் நினச்சி பார்க்க முடியாத நிறைய இன்வென்ஷன்ஸை பண்ணது இவர் தான். ஒரு நாள் தாமஸ் ஆல்வா எடிசன் சும்மா அவரோட கபோர்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த லெட்டர் கண்ணில் படுது. சரி, இந்த லெட்டரை சும்மா படித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை அவரை படித்து பார்க்கும்போது அவருக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. ஏன்னா அந்த லெட்டரில் என்ன எழுதியிருந்துச்சுன்னா, உங்கள் பையன் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பையன், அதனால அவனை ஸ்கூல்லேருந்து நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோம், அவனை எங்கள் ஸ்கூலில் அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதியிருந்திருக்கு. அதை பார்த்ததும் தாமஸ் பயங்கரமாக எமோஷ்னல் ஆகிறாரு. உடனே அவரோட ஒரு டைரி எடுத்து எழுதுறாரு. தாமஸ் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பையன், அந்த பையனை அவனோட அம்மா இந்த செஞ்சுரியிலே பிக்கஸ்ட் ஜீனியஸாக மாத்திட்டாங்க அப்படின்னு எழுதுறாரு. சம்டைம்ஸ் ஒரு பாசிட்டிவ் வேர்ட், ஒரு பாசிட்டிவ் என்கரேஜ்மெண்ட் போதும் ஒருத்தவங்க லைஃப் மொத்தமாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு. சம்டைம்ஸ் ஒரு நெகட்டிவ் வேர்ட் போதும் ஒருத்தவங்க கான்ஃபிடென்ட்டாக மொத்தமாக உடைக்கிறதுக்கு. ஸோ எப்பவும் பாசிட்டிவான வேர்ட்ஸை பேசுவோம், கூட இருக்கவங்கள நிறைய என்கரேஜ் பண்ணுவோம். லெட் அஸ் பி த ரீசன் ஃபார் சம் ஒன் சக்ஸஸ். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் பார்க்கலாம். டாடா, பை.